தலை தீபாவளி ஸ்பெஷல் தான் இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் வெல்கம் டு மை ஷோ ஸ்னேகன் ஐயா அண்ட் கணிகா எப்படி இருக்கீங்க எல்லாருமே செலிப்ரிட்டிஸ் ஆகட்டும் பெரிய பெரிய எல்லோரும் வந்திருப்பாங்க பட் ஆனால் ஒருத்தங்களை நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க அம்மா இல்லையா இது நீங்கள் சொல்லியிருக்கீங்க எல்லாமே ஓகே பட் ஆனால் தனியாக ஒரு நாலு செவத்துக்குள்ள வந்துட்டு கிட்ட ரொம்ப ஒரு இதாக வந்துட்டு புலம்பி இருப்பீங்க இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஒரு விஷயம் வந்துட்டு அம்மா பற்றி சொல்லியிருப்பீங்க இல்லையா நிறைய சொல்லியிருக்கேன் நிறைய சொல்லி அது யாருக்குமே தெரியாது மீடியாக்கள் ஒட்டு மொத்தமாக ஒத்த வார்த்தையில் சொல்லியிருக்கேன் எனக்கு என்னமோ தெரியல குட்டி மகமாய் கிடைச்சிருந்த மாதிரி இருக்காது அம்மா பேர் மகமாயி நான் என்றைக்கும் சொல்லியிருக்கேன் அவ்வளோ நான் வந்து உன்னை ஒரு குட்டி மகமாயாக பார்க்குறேன் நான் அப்படி ஏன்னா ஒருவேளை இந்த தருணத்தில் எங்கள் அம்மா இருந்தால் என்னெல்லாம் எனக்கு அப்படி செய்வாங்களோ அதெல்லாம் செஞ்சிட்ருக்கா ரெண்டாவது நான் எங்களுக்குள்ளே ஒரு சின்ன ஏதாவது முரண்பாடு வந்துட்டால் கூட இரு உங்கள் அம்மாட்ட சொல்கிற அடிம்பா ஃபோட்டோக்கிட்ட போய் நின்றுக்கிட்டு அந்த மாதிரி வந்து இன்னொன்று என்னென்னா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறது விஷயம்னா ஒருவேளை இப்படி ஒரு மருமகள் கிடைக்கும்போது அம்மா இருந்திருந்தால் இதுதான் என் சின்ன பொண்ணு என் சின்ன பையனுடைய பொண்டாட்டி என் மருமகன் மருமகன்னு ஊர் முழுக்க அழைச்சிட்டு போய் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு பாசமான ஒரு அது எப்படி சொல்கிறது அந்த அந்த ஆத்மா அதுக்கு நிகர் அந்த ஆத்மா இல்லைங்கிறது அது நீங்காத ஒரு மிகப்பெரிய குறை ஆமாம் ஏன்னா பசங்க வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்து அழுவ மாட்டாங்க ஆனால் அது அழுதாங்கன்னா ஒரு இடத்துல வந்துட்டு ரொம்ப ஹேர்ட்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க அந்த ரொம்ப வழின்னு ஒன்று இருந்திருக்கும் இல்லையா இன்னொரு இடத்துல வந்துட்டு ரொம்ப அன்பு இருக்கிற இடத்துல வந்துட்டு டக்குன்னு அந்த எமோஷன்ஸை வந்து காமிச்சிருவோம் ஸோ எப்பயாச்சும் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அம்மா இருந்தாங்கன்னா அவளோட அம்மா இருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஏதாச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா பண்ணியிருக்கேன் இப்போ கூட வந்து சில நேரங்களில் அவங்க அம்மா பற்றி பேசும்போது உங்களுக்கு உங்கள் அம்மா பிடிக்குமா என்னை பிடிக்குமான்னு கேட்பேன் அவங்க இருந்திருந்தால் டேரெக்டாக வச்சுட்டு கேட்டிருப்பேன் சும்மா ஜாலியாக பேசும்போது எனக்கு அதில் கூட கொஞ்சம் பொசிட்டிவாக இருக்கும் அவங்க அம்மா மேலே பாசி ஜாஸ்தியா இருக்காங்க அப்படின்னு அதுதான் அந்த அளவுக்கு அவங்க அவங்க ரொம்ப எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மா இருந்திருந்தா இந்த எட்டு வருஷம் காத்திருப்பு கூட வந்துருக்காது ஆமா உனக்கு பிடிச்சிருக்கா கூட்டிகிட்டு வாழ வந்து ஆனா அந்த இடத்த எடுத்து செய்ய கூட இயர்லியாவே ஒரு காதலிச்ச மறுநாளையும் எங்க அம்மாட்ட எல்லாத்தையும் சொல்லுவேன் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து எந்த பொண்ணு பார்த்தா எவ எனக்கு முட்டாய் வாங்கி கொடுத்தா எவ ஸ்லேடு வாங்கி கொடுத்தா இதை சொல்லியிருக்கேன் எங்கே ஓத எது எப்போ முட்டை போட்டு நிற்க வச்சார் எங்கள் அப்பா என் வாத்தியாரெலாம் அடிக்க போயிருக்காரு எப்படி என் பிள்ளையை முட்டிக்காய போட்டு உட்கார வச்சிருக்கலாம் சில இடத்துல அவள் எனக்கு என்னை அம்மானு சொல்லி கூப்பிடும்போது எனக்கு கண்ணீர் வந்துடும் என்ன நிறைய பேர் சொல்லி கூப்பிடுவான் அதில் ரொம்ப பிடிக்கிறது வந்து அம்மானு சொல்லி அடிக்கடி கூப்பிடுவான் அது வந்து சொல்லும்போதெல்லாம் என்னை அறியாமல் அப்படி கண்ணு கலங்கும் அவர் வந்து குழந்த பிறந்தா கூட நம்ம இடை நம்ம இடைவெளி வரவே கூடாது அப்படிம்பா அப்போ என்னென்னா இந்த ஏன்னா இறைவன்கிட்டையும் அம்மாகிட்டேயும் வேண்டியது தான் இந்த காதல் கடைசி என் நரம்புகள் தளர்ந்து போகிற வரைக்கும் தொடரணுங்கிறதான் வேறு எதுவுமே கிடையாது நறு இப்போ நீங்கள் இது சொல்கிறதுனால சொல்கிறேன் இப்போ நம்ம இங்கே இருக்கும்போது ஓகே அந்த பெயின்னு ஒரு விஷயம் வந்துட்டு தெரியுது இல்லை நிறைய பேர் ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு த்ரோ இருப்பாங்க இந்த ஒரு ஹார்ட் டைம்ஸில் இப்போ நம்ம வந்து ஒரு செலிபிரிட்டிஸோட அவங்களுக்கு தான் இப்போ எங்களுக்கு நிறைய விமர்சனம் வந்துச்சு இப்போ ஒரு தொலைக்காட்சியில் எங்களுடைய கல்யாண வீட்டு பார்க்கும்போது போது சொன்னாங்க ஓகே போயிட்டீங்களா இங்கே அடுத்த வருஷம் நீங்கள் நேர் பிரிஞ்சுடுங்க அவங்களுக்கு வந்துடும் நான் என்ன சொல்றேன்னா நடந்தா நாங்கள் அது எங்களுடைய வழி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றேன் அதை பற்றி யோசிக்க வேண்டியது என் குடும்பம் இல்லை அவ இல்லை நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் அப்படி இருக்கும்போது முதல்ல ஒருத்தவங்களை பாசிட்டிவாக பார்க்கறதுக்கான விமர்சகர்களே இந்த உலகத்தில் இல்லை ரெண்டாவது எனக்கு கொஞ்சம் காலதாமதமான திருமணம் அதுக்கு பயங்கர நான் என்ன சொன்னால் இதுவரைக்கும் ஒருவன் திருமணம் பண்ணாமல் காத்திருந்ததுக்கு காரணம் பின்னாடி எவ்வளோ வழிகள் இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் மூன்று அண்ணனுக்கு நானே திருமணம் பண்ணி வைக்க வேண்டியது இருக்குது நாலு அண்ணனுக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டியது இருக்குது அவங்கள எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு அம்மா இல்லாத வாழ்க்கையை கொஞ்சம் செம்மைப்படுத்த வேண்டியிருக்கிறது என்னை சுற்றி உறவுகளை சரி பண்ண வேண்டியிருக்கிறது அதற்காகண்டி எடுத்துக்கொண்ட காலம் அவ்வளவு நான் எவ்வளவு ஆசைகளை புறந்தள்ளி அந்த இடத்துல காத்திருந்தேங்கிற வழி எனக்கு திரும்பி தவிர எனக்கு பொண்ணு கிடைக்காமலையோ அல்லது கல்யாணம் பண்ணாமலோ ஊர் சுற்றுனுங்கிற எண்ணத்திலே இல்லை ஆனால் இங்கே என்ன விமர்சனம் ரொம்ப கேவலமான விமர்சனம் ஒருத்தனை தூட்டுறது நான் மட்டும் ஈஸியாக தூத்துருவோம் அந்தது தான் எனக்கு பிடிக்கும் நான் அடிக்கடி சொல்லுவேன் பொதுவாக படைப்பாளியை விட விமர்சகன் அறிவாளியாக இருக்க வேண்டியிருக்கிறது ஏன்னா விமர்சகன் அறிவாளியாக இருந்தால் தான் ஒருத்தனை இப்போ ஒருத்தனை விமர்சிக்க முடியும் ஆனால் நம்ம ஊரில் எந்த விமர்சகனும் அறிவாளியாகவே எனக்கு தெரியலை அதனால் ஒரே ஒரு வரி வார்த்தையை மட்டும் என்னோடய தாரக மந்திரமாக வச்சுருக்கோம் நாங்கள் எந்த புத்தனும் என்னை விமர்சிக்கவில்லை அவ்வளோவுதான் விமர்சனம் பண்ணுறவெல்லாம் பொறாம பிடிச்சவனும் போட்டி பிடிச்சவனும் தோற்று போனவனும் ஜலசி பிடிச்சவனும் பண்ணுறான்னா அதுக்கே நான் பதில் சொல்லணும் இப்போ நம்ம பாசிட்டிவா இருக்கும் இப்போ நீங்க சொல்றது அது ஹண்ட்ரட் 100% இதான் நம்ம பாசிட்டிவா இருப்போம் ஓகே நீங்க இருப்பீங்க ஓகே ஃபைன் ஆனா எப்பயாச்சும் உங்களுக்கு அந்த மாதிரி அஃபெக்ட் ஆயிருக்கா இந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் த்ரோ பண்ணும்போது எனக்காக தான் வாழ்றீர்க்கா எனக்காக தான் வாழ்றீர்க்கா ஓகே இல்ல எனக்கு எனக்கு என்ன அப்படினா பொதுவா நான் வந்து விமர்சனங்கள் இதா பேடா வருது இதுக்கு முன்னாடி எனக்கு வந்தது கிடையாது எனக்கு நான் ரொம்ப பைப்டுவேன் ஒரு ரெண்டு மூணு மெசேஜ் யாராவது ஏதாவது ஒரு காஸ்டியூம் போடுறேன் அதுக்கு ஏதாவது சொன்னால் கூட எனக்கு கஷ்டமாக கூட நான் டெலீட் பண்ணிடுவேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எதுக்காக இவ்வளோ வருஷம் நாங்கள் வெளியில் காமிக்காமல் இருந்தோமோ அதுக்கான காரணமும் அதுதான் ஏன்னா இவங்க வந்து இவங்களை பற்றி நிறைய கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லை நான் இருக்கிறதுக்கு விரும்பலை அவரும் அதை விரும்பலை அவள் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறா அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அவள் அவளாக இருக்கட்டும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க ஏன்னா விமர்சனம் வரும்போது என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது எனக்கு கஷ்டமா இருக்கும் ஆனால் கல்யாணம் பண்ணணுன்னு டிசைட் பண்ணதுக்கு பிறகு இதெல்லாமே வரும்னு எங்களுக்கு தெரியும் இந்தந்த போட்டோ போட்டால் என்னென்ன கமெண்ட் வரும்னு தெரியும் ஸோ எல்லாத்துக்கும் மன ரீதியாக ஒரு ஹாப்பியாவே நாங்கள் ரெடியாக இருந்தோம் அதனால எங்களை எந்த விதத்துலையும் அது பாதிக்கலை நம்ம எடுத்துக்கிறது தான் இல்லையா ஸோ அது ரொம்ப டஃபாக எடுத்துட்டோம்னா அது டஃபாக தான் போகும் அழகாக எடுத்து நிறைய எதிர்பார்ப்புகளை வந்து குவிக்கவே கூடாது எதிர்பார்ப்புகளை வந்து எந்த உறவு மீதும் எந்த நட்பு மீதும் குவிப்பது என்பது தான் முதல் ஏமாற்றம் ஏன்னா நான் உண்மையாக இருக்கேன் உனக்கு பிடிச்சது தான் நீ இரு அவ்வளவு தான் அக்ரிமெண்ட் இருக்கணுமே தவிர உண்மையாக இருந்து ஆகணும்னு கட்டாயப்படுத்துவது கூட அக்ரிமெண்ட் கிடையாது நான் உண்மையாக இருக்கேன் உனக்கு பிடிச்சதா நீ உண்மையாரு அவ்வளவு தான் அது ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் சரி லவ்லேயும் சரி ஃபேமிலிலையும் சரி அண்ட் ஸ்னேகன் அவர்கள் இல்லாத ஒரு லைஃப் எப்படி இருந்திருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன் ஏன்னா அவங்க எப்படி ஒரு யூனிக் பர்சனாலிட்டியோ அப்படித்தான் நானும் எனக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் செட் ஆக மாட்டாங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது ரொம்ப மேக்ஸிமம் நான் தனியாகவே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஆள் எங்களுக்கு ஈஸியாக வந்து செட் ஆகிறதுக்கான இன்னொரு ரீசன் வந்து லைஃப் ஸ்டைல்லேருந்து உணவு பழக்கத்துலேருந்து எந்திரிக்கிறதுலேருந்து எல்லாமே கேர் எடுத்துக்கிறது செல்ஃபாக கேர் எடுத்துக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து ஒரு மாதிரி இருக்கிறனால எங்களுக்கு இன்னுமே சீக்கிரமாக வந்து ஒத்து போகுது ஸோ அதனால்

எல்லாருக்குமே இருக்கும்ல இப்ப அடிக்கடி கோவப்பட்டு இருக்கா என்னது இது என்ன மக்கள் பார்த்து இல்ல பொதுவா வந்து என்னன்னா நான் கோவப்பட்டது எனக்கே யாபம் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா யாராச்சும் நாலஞ்சு பேர் வந்திருப்பாங்க இவங்களும் வந்திருப்பாங்க ஒரு ஆறு ஏழு பேர்த்து பேசிட்டு இருக்கோம் இல்ல எனக்கு நான் பட்ட கோபம் எனக்கு யாபகம் இருக்கிறது என்னன்னா இவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த இயக்கத்துக்குள்ளே தன்னணும் இணைஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க நான் என்ன செய்வேன் சரி ஓகே இவங்களுக்கு அது சப்ஜெக்ட் தேவையில்லாத ஒரு சப்ஜெக்டாக இருக்கும் அதனாண்டிப்பா திடீர்னு உள்ளே போது எதையாவது ஒரு இல்லை அது என்ன விஷயம் வந்து நிலைநிறுத்த அப்போ வந்து நான் சும்மா அப்படி பார்ப்பேன் ஆனால் அன்னையிலேருந்து இன்னும் வரைக்குமே என்னன்னா எனக்கு அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்கு அன்றைக்கு காதலிக்க தொடங்கியிருந்தாலும் இது வரைக்கும் இந்த பயணம் வருமான ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா கை கோர்க்கிற வரைக்குமே ஆனா அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் என்னுடைய ஒவ்வொரு பார்வைக்கும் அவளுக்கு அர்த்தம் தெரியும் ஆனா அவர் அது இல்லைன்னு அந்த கோவல் உங்களுக்கு அது தெரியும் எங்களுக்கு தெரிஞ்ச இல்ல இந்த மாதிரி தான் ஆக்சுவலி அவரு சொல்லிட்டாரு அந்த விஷயம் தான் என்னன்னா இவங்க கொஞ்சம் நல்ல நாலேஜ் பர்சன் இவங்க ஸோ இவங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க ஸோ இவங்களை பார்க்க வர்ற கேர்ள்ஸும் அப்படி தான் இருப்பாங்க ஸோ நம்ம கொஞ்சம் அந்தளவுக்கு நாலேஜ்லாம் கிடையாது அப்படி இருக்கும்போது இப்போ உள்ள பிகினிங் ஸ்டேஜில் ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவேன்னா அட்டென்ஷன் வந்து என் பக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நானும் போவேன் வருவேன் எல்லாரோடையும் ஜாலியாக பேசுவார் எங்கிட்ட மட்டும்தான் அளவாக பேசுவார் ஏன்னா எங்களுக்கு பேசுகிறதுக்கு அவருக்கு ஈக்குவலாக எனக்கு பேச தெரியாது அப்போது ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் டைமில் அப்போ நான் என்ன செய்வேன் ஒரு பத்து பேர் பேசிகிட்டு இருப்பாங்க நானாக உள்ளே போயிட்டு ஏதாவது நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது பேசுனா பேசுனா இவருக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிவிட்டு என்ன செய்வேன் நானாக போயிட்டு ஏதாவது பேசுவேன் சம்மதியும் இருக்காது பேசிட்டு வந்துடுவேன் அப்படியே பார்ப்பாரு பார்த்துட்டு அவரும் அந்த இடத்துல ஜாலியாக தான் இருப்பார் முடிச்சுட்டு போனதுக்கு போனதுக்கப்புறம் எங்கே எப்படி பேசணும்னு எனக்கு தெரியுதா அப்படின்னு அழ ஆரம்பிச்சிடுவேன் நான் அப்போ சொல்லுவாங்க யாரும் ஒன்று எதுவும் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக எப்போதுமே எனக்கு என்ன இவங்ககிட்ட பொறுத்த வரைக்கும் என்னுடைய சிஸ்டர் நிறைய பெரிய என்னை சுற்றி வந்தாங்க என்னை பாதுகாப்பதாக ஒரு பெரிய கூட்டம் இருந்தது என்னுடைய பிரபலத்துக்காக வேண்டிய ஒரு கூட்டம் இருந்தது கூட இருந்தாவே பெருமனு ஒரு கூட்டம் இருந்துச்சு ஆனால் என்னன்னா பொதுவாகவே இரண்டு குழந்தைகள் அடித்து கொண்டிருந்தால் தன் குழந்தையை இப்போ அழைச்சிட்டு போய் தாய் அடிக்கிறதுக்கான காரணம் தெரியுமா என் குழந்தையை நான் அடிக்காமல் எதிர்வீட்டுக்காரன் அடிச்சு அதிகமாக அடிச்சிருவான் அதனால் அந்த உரிமையோடு அடிக்கும் பொழுது குழந்தைக்கு வலிக்காது ஆனால் எதிர் வீட்டுக்காரங்க எப்படி அடிப்பாங்கன்னு தெரியாது ஆனால் முதல்ல தான் குழந்தைய அடித்து உள்ள எடுத்துட்டுறாங்க அந்த மாதிரி என்னை சார்ந்தவங்க எக்காரணத்தை கொண்டு இவளை காயப்படுத்திடக்கூடாது அதுக்கு வந்து பாதுகாக்கிற ஒரு இன்றைய வரைக்குமே என்ன தருக்க இன்றைய வரைக்கும் ஏன் வீட்லேயும் சரி என்னை சார்ந்தவங்களும் சரி அவங்க யாராவது தப்பாக நினச்சிடக்கூடாதுங்கிறதுனாலே சில விஷயங்களில் இதுதான் லிமிட் அப்படின்னு நான் வந்து வச்சுருக்கேன் ஏன்னா நான் நான் எவ்வளோ சொன்னாலும் உன்னால் தாங்க முடியும் ஆனால் இன்னொருத்தர் சொன்னால் உன்னால் தாங்கவே முடியாது அது எனக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து அந்த இடத்துல கூட நம்ம பாதுகாக்காமல் ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டோம்னா காதல் கருத்தமே இல்லாமல் போய்டும் கல்யாணம்ன்ற வரும்போது இப்படியெல்லாம் இருக்கணும் இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு ஏதாச்சும் கண்டிஷன்ஸ் இருந்தது அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இல்லை இல்லவே இல்லை நோ அக்ரிமெண்ட் ஆக்சுவலி அப்போது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் இப்போது அது ஓக்கலாகவும் இல்லை ரைட்டப்பாகவும் இல்லை டாக்குமெண்ட்டாகவும் இல்லை

எனக்கு பிடிக்கல வேண்டி கொஞ்சம் அமைதியா இருந்தாவோ கொஞ்சம் விலகி இருந்தாவோ கொஞ்ச காலம் தள்ளி இருந்தாவோ சந்தோஷமா இருந்துட்டு வரட்டுமே எங்க போயிட முடியும் இங்கே வந்து வெல்வது மட்டும் காதல் அல்ல தோற்பதில் இருந்து ரசிப்பதும் காதல் ஒரு இம்ப்ரெஷன் ஒன்று இருக்கும் ஓகே இந்த இந்த பொண்ணுக்கிட்ட புதுசாக ஏதோ ஒன்று இருக்கே அப்படின்ற ஒரு விஷயம் அது லைக் பண்ண வைக்கும்ல எல்லாரையும் அதே மாதிரி தான் உங்களுக்கும் அது இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா நீங்கள் வந்துட்டு எதாவது சொல்லுவீங்க இல்லை பொதுவாகவே நான் வந்து என்னுடைய அவரவர் வாழ்க்கையை படிச்சிங்கன்னா தெரியும் என்னுடைய ஆறாவது ஏழாவது படிக்கும் பொழுதும் சரி மூன்றாம் வகுப்பு மல்லிகா டீச்சராக இருக்கட்டும் அப்புறம் ருக்மணி டீச்சராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கலைச்சலி டீச்சராக இருக்கட்டும் அங்கே தொடங்கிய காதலை இனம் புரியாமல் வரமுறையற்ற எல்லைகளை தகர்த்த இனம் புரியாத நம்ம கூட பிறந்த ஒரு அம்மாவோ அக்காவோ தவிர வேறு ஒரு பெண் கூப்பிட்டு பாராட்டும் போது ஒன்று புரியாத சந்தோஷம் வரும் அதை நான் பதிவு பண்ணியிருப்பேன் அந்த மாதிரி என்னை கடந்து போன என்னை நடந்து போன பெண்களும் காதல்களும் எக்கச்சக்கமானது ஆனால் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி வந்து மறைந்து போகும் ஆனால் இவங்களை மொத முதல் நான் பார்க்கும் பொழுது இவங்க வந்து இப்போ ரொம்ப குறைவாகிடுச்சி அப்போ நான் பார்க்கும்போது இவரும் வரைக்குமே அவங்களுடைய ஹேர் ஸ்டைல் ரொம்ப அழகாக இருக்கும் அவங்க வந்து ஒரு மண்டையெல்லாம் மூடி ஒரு கட்டு கட்டிக்கிட்டு வந்து அலுவலகத்துக்கு முன்னாடி நின்றுட்டு டக்குன்னு அவுத்து விட்டுட்டு அப்படி நின்றுக்கிட்டு இருந்தாங்க பார்த்தோம்னா எனக்கு பொதுவாகவே முடி அதிகமாக உள்ள பெண்களை பிடிக்கும் ஏன்னா இன்னும் ஏன்னா நான் வந்து நாங்கள் அண்ணன் தம்பி எட்டு பேர் கடைசி பையன் நான் ஒரே ஒரு அக்கா நான் விவரந்திரியத்துக்குள்ளேயே அக்காவை கட்டி கொடுத்துட்டாங்க பெண்களோட அக்கா தங்கச்சிக்கு கூட நான் வந்து கடத்திறவு போனது இல்லை ஆனால் சித்தி பொண்ணுங்களோட போயிருக்கேன் அப்போ அதனால அம்மா என்ன சொன்னாங்கன்னா என்ன ஒரு பெண் குழந்தை மாதிரியே வளர்த்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாலு அஞ்சாவது போகிற வரைக்குமே நான் ஜடை போட்டுட்டு போயிருந்தேன் அதனாலேயே என்னோத்திட்ட அந்த ஜடையை வந்து ம மடக்கி கட்டியிருப்பாங்க அந்த மடக்கி கட்டினதே இவ்வளோ தூரம் இருக்கும் எனக்கு முடி அதனாலே என்னோத்திலே இந்த அதிகமாக பெண் முடியிருந்த பெண் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க வந்து நின்ன உடனேயே அவங்களுடைய முழு தோற்றத்தை காமிக்கணும்னு சொல்லிட்டு அந்த முடியெல்லாம் களைச்சி விட்டுட்டு அப்படின்னு நின்றுக்கும்போது நம்ம வீட்டு பொண்ணு போல் இருக்கே பக்கத்து வீட்டை பார்த்த கணம் ஆனால் காதல் பூக்கிறதுக்கான கணங்களை கூட அறிவதில்லை அந்த நிமிஷம் அப்படி வந்துட்டு போயிட்டே இருக்கும் அதனால தான் இவங்க சந்திச்சுட்டு போனதுக்கு பிறகு நான் தான் வந்து முதல் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சேன் நல்ல சந்திப்பு கனி மீண்டும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து என் கண்ணுக்குள்ளேயும் நின்றுச்சு அவங்க வந்துட்டு போனது சும்மா திட்டமிட்டது போய் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறது இருந்தது அவங்களுக்கு கடிதம் கொடுக்கறது அவங்க மறுக்கிறது இதெல்லாம் எதுவுமே இல்லை மனசுக்கு பிடிச்சிச்சு அதுக்கப்புறமும் நிறைய பேர் வந்து வந்துட்டு போயிட்டே இருந்தாங்க ஆனால் இவன் மட்டும் வந்து தங்கிக்கிட்டே இருந்தா அதான் ஸோ ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா இவரை எவ்வளோ அழகாக இருந்தது அண்ட் இப்போ அது திரும்பி பார்க்கும்போது எப்படி இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆடிஷனில் தான் நான் இவங்கள பார்த்தேன் இவங்களோட மூவியோட ஆடிஷனில் நார்மலாக நம்ம ஆடிஷன் போவோம் நம்ம பெருசாக எனக்கு பயம்லாம் இருந்ததில்லை இவங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்கும் போதே ஒரு இனம் புரியாத ஒரு நர்வஸ் ஒரு பயமாக இருந்துச்சு இது வரைக்கும் டைலாக கூட என்ன பேச சொல்லலை அந்த மாதிரி ஆடிஷனில் ஜஸ்ட் ஆர்டிஸ்ட் பார்க்குறதுக்காக கூப்பிட்ருந்தாங்க அப்போயே ஒரு பயமாக இருந்துச்சு இவங்கள பார்த்து கொஞ்சம் அது எதனால் ரொம்ப பிடிச்சதுனாலையா ஃபஸ்ட் டைமே அப்படின்னு தெரியல எனக்கு இன்னொன்று இவங்கள பற்றி ஃபஸ்ட்டு டைம் நான் இவங்களை பார்க்க போகும்போது இவங்கள பற்றி கேள்விப்பட்ட விஷயங்கள் இவங்க எழுதின பாடல்கள்லாம் கேட்டதெல்லாம் வந்து நம்மளோட லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அதை நம்ம கேட்டுகிட்டே இருந்திருப்போம் ஸோ அப்படி எழுதின ஒருத்தவங்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கும்போதும் ஒரு மாதிரி நர்வஸாக இருந்துச்சு அதுக்கப்புறம் உங்களை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து நல்ல சந்திப்பு கண்ணின்னு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஸோ அது நல்ல ஒரு சீட்டான ஒரு மூமெண்ட் அப்பாவை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு கேட்போம் அம்மாவை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு வந்துட்டு கேட்போம் ஸோ அதே மாதிரிதான் நீங்கள் அவங்க மேலே வச்சிருக்கிற அந்த லவ் இல்லை என்ட்லெஸ் லவ் என்னால் எதுக்கு முடிவே அல்லது ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு டைமெண்ட்ஸில் ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டே இருக்கும் ஆகாயம் போல எங்கிருந்து பார்த்தாலும் அவளுடைய காதல் தெரிந்து கொண்டே இருக்கு ஐயா இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ரொம்ப பிடிச்ச விஷயம் இருக்குல்ல இவங்க தான் இப்போ நெக்ஸ்ட்டு அதனால தான் நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன் இவ்வளோ வருஷமாக அப்படின்னா எதை சொல்லுவீங்க எனக்கு என்னென்னா சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பாவோட அன்போ இல்லை வந்து ஃபேமிலி சர்க்கிளில் இருக்கிறவங்களோட அன்பவம் எனக்கு கரெக்டாக கிடைச்சது கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது மேக்ஸிமம் நான் தனியாகவே ட்ராவல் பண்ணி பழகக்கூடிய ஆள் எனக்கு ஒட்டு மொத்தமாக ஒரு அம்மா வந்து நமக்கு கரெக்டாக கேர் எடுத்திருந்தேன் அப்பா கேர் எடுத்திருந்தா இப்படி தான் நம்மளை பார்த்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு அவங்ககிட்ட கிடைச்சது ரொம்ப கேர் எடுத்துப்பாங்க நான் எனக்கு என்ன வேணுங்கிறது நான் சொல்ல தேவையில்ல நான் நினச்சாலே அதை செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தவங்க அவங்க அதனால அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் பலூன் டாடா கல்யாணம் பண்ணதுனால காதலிச்சதுனால இவன் கூட சேர்ந்து ஜேர்னி பண்ணதுனால என் வாழ்க்கை தடைபட்டு போச்சுன்னு எங்கயாவது ஒரு வாட்டி நினைச்சிட்டா கூட நான் தோத்து போயிட்டேன் பல தடவை டியூன் கேட்டுடன் இந்த பாட்டை நான் எப்படி எழுஞ்சுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டியூனை நான் வந்து கேட்டுட்டு ஹெட்ஃபோனை போட்டு கேட்டுட்டு நானே எழுதுவேன்